என் பேர் ப்ரீத். நான் திருச்சிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து கிளியர் பண்ணியிருந்திருக்கேன். நான் வந்து 2019 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். முடித்த கையோட வந்து இங்கே சுரேஷில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சுரேஷில் வந்து பேங்கிங் ஜாயின் பண்ணப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம், காலேஜுமே ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் இருந்தாலும் அது ஒரு இதாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே டோட்டலாகவே இங்கிலீஷில் இருந்துச்சு. அதுவுமே வந்து மற்றபடி ஆக்டிவ் ரீசனிங்லாம் ஓரளவு கவர் பண்ணியாச்சு. அது அது ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஓரளவு ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா முன்னாடியே நம்ம ஆக்டிவ் மேக்ஸ் எனக்கு நல்லா வரும், அதனால் நான் ஈஸியாக பண்ணிட்டேன். ஆனால் இங்கிலீஷில் நான் ஸ்ட்ரகிள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதாவது ரொம்ப நெகட்டிவ் வந்த புதுசுலலாம் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே வந்து ரொம்ப நெகட்டிவ் மார்க்ஸ் தான் போகும். ஒவ்வொரு எக்ஸாமுமே வந்து இங்கே மார்க் எடுக்கிறப்பலாமே டெய்லி நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுவேன். எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து நெகட்டிவ் மார்க் ரொம்ப -2 -3 இந்த மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவாகவே வந்துட்டுருக்காது. அடுத்து அது அந்த கையோடையே வந்து இது வந்துடுச்சு, கொரோனா வந்துடுச்சா, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. அப்போ வந்து ஃபுல்லாகவே வீட்டில் இருந்தால் படிச்சுட்டு இருந்தேன். நான் வீட்டிலேருந்து படித்தப்போ வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே இங்கிலீஷ் மட்டும் வர முடியல. ஆனால் நெகட்டிவாக இருந்தது பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஒரு 0.1, 1, அடுத்து 2, 3 இந்த மாதிரி மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நெகட்டிவ் வந்து வந்துருச்சு, அப்போ இனிமேல் நம்ம இங்கிலீஷ் பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்றதுல வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சீக்கிரமாக வந்து ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஆப்டிவ் ரீசனிங் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டனால ஓரளவுக்கு அதில் வந்து ஓவரால் ஸ்கோர் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் வந்து மினிமம் கிளியர் பண்ணுற மாதிரி வச்சுருவேன். மார்க்கை விட எக்ஸாம்ஸில் வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் 2019 வந்து செகண்ட் எக்ஸாமில் இருந்தே நான் வந்து ஐவிஎஸ் கிளர்க்லேருந்தே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லா ப்ரிலிம்ஸும். அடுத்து மெயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்னை எழுதுகிற எல்லா எக்ஸாமோட ப்ரிலிம்ஸுமே வந்து மெயின்ஸ்லேருந்து மார்க் போயிட்டே இருக்கும். மார்க் ஃபெயில் ஆகிறது எப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு மார்க்கு அரை மார்க்கில் ஃபெயில் ஆவாங்க. நான் வந்து ஒரு 30 மார்க்ஸ், 20 மார்க்ஸ், 15 மார்க்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மார்க்கில் வந்து ரொம்ப கட் ஆஃபை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் 2021 கூட ஆர்ஆர்பி கிளர்க் வந்து 15 மார்க்கில் ஃபெயில் ஆயிருந்தேன். எல்லாருமே யோசிச்சாங்க, எல்லாருமே வந்து 1 மார்க் 2 மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கப்போ நம்ம 15 மார்க்கில் ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் அடி வாங்கியிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் எனக்கு சம வீக்காக இருந்துச்சு. மற்ற ஆப்டிவ் ரீசனிங் நல்லாவே பண்ணிடுவேன். எல்லா ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா நீ ஆப்டிவ் ரீசனிங் சூப்பராக பண்ணுற, ஏன் வந்து இங்கிலீஷ் இவ்வளோ மார்க் எடுக்க இவ்வளோ மார்க் கம்மியாக எடுக்கிற. நான் போடுற மார்க்லாமே பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வரும். அதில் வந்து ஆப்டி ரீசனிங் இதெல்லாம் வந்து ஒரு 98-97% அந்த மாதிரி வந்து நிற்கும். ஆனால் இங்கிலீஷ் மொழி பார்த்தோம்னா 15-20 இந்த பர்சன்டேஜ் தான் இருக்குமே. ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப அடி பண்ணிட்டேன். திரும்ப வீட்டுக்கு போய் கோவிட் டைமில் வீட்டுக்கு போயிட்டு 2022 வந்து திரும்ப சுரேஷ் அக்கடமி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 2022 வந்து ஏப்ரல் சம்திங்கில் தான் வந்தேன். வந்த புதுசில் வந்து இங்கே இருக்க எல்லா இங்கிலீஷ் ஸ்டாஃப்டையும் நான் வந்து ஐடியா கேட்டுருவேன். இங்கிலீஷ் என்ன பண்ணுறதுன்னு இங்கே இருக்க இங்கிலீஷ் எல்லா இங்கிலீஷ் ஸ்டாஃப்க்கும் என்னை பற்றி தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் ஒரே கேள்வி தான் கேட்டிருப்பேன், எனக்கு இங்கிலீஷ் மார்க் வரல என்ன பண்ணுறது. நான் இன்றைக்கு வரைக்குமே இங்கிலீஷ் தான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் இங்கிலீஷ் மட்டும் மார்க் வர மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் மெயின்ஸில் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக அந்த ஃபெயில் ஆகிற ரேஞ்ச் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது 2020 வந்து ஃபெயில் ஆன 10-15 அந்த மாதிரி இருந்தது. 21 எடுத்தது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் எல்லாமே கூட சரி ஆர்ஆர்பி பிஓவில் கூட ஒரு 0.2-0.25 அந்த இதில் தான் ஃபெயில் ஆயிருந்தேன். அதுலேயுமே வந்து இங்கிலீஷ் மினிமம் 0.5 போயிருந்துச்சு. ஓவராலுமே 0.25 தான் ஃபெயில் ஆயிருந்தேன். அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க் வந்துச்சு, அதுலேயுமே கூட வந்து 3 மார்க்ஸில் ஃபெயில் ஆயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் கம்மியாகிட்டே இருந்துச்சு. அடுத்து இப்போ 2022 வந்து இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு டியூட்டிகாரினில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னா வந்து நான் சுரேஷ் அகாடமிலேருந்து வந்த எழுதின எல்லா எக்ஸாமும் நான் இங்கே கிளியர் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இங்கே ஸ்டடி ஆல் இருக்குது. ஸோ அந்த ஒரு சர்க்கிள் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஸோ நமக்கு அந்த படிக்கணுன்ற மைண்ட் செட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம படிக்கணுன்ற ஒரு இது தோணிகிட்டே இருக்கனால எப்பயுமே அது படிக்க தவிர வேறு எதுவும் யோசிக்க தோணாது. அதனால் வர்ற எல்லா எக்ஸாமும் வந்து கிளியர் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது ஃபிலிம்ஸ் வந்து எல்லாமே கிளியர் ஆகுதுன்றதை தாண்டி மெயின்ஸுமே எனக்கு ஃபஸ்ட் இது கிளியர் ஆகிடுச்சு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக யாருமே இங்கே வந்து படிக்கிறதுக்கு இல்லை ஒரு நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதுனாலும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கலாம். இங்கே வந்து சுரேஷ் அகாடமியில் வந்துமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நம்ம ஸ்டடியாவில் போய் படிக்கிறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நமக்கு தெரியாத இதெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்து பண்ணாங்க. அதேமாதிரி அகாடமி படி பார்த்தோம்னா சூப்பர் பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் பேட்ச்சில் மட்டும்தான் வந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான கொஸ்டின்ஸ்லாம் கூட ஈஸியாகவே அவங்க அந்த இவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு.
எல்லாரும் கிளியர் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.